நெடுமகுடில் மூணு விஷயத்துக்காக எல்லோரும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த மூணு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் வந்து நமக்கு ஜெயிப்பு தான். நெடுமகுடிங்கன்னு இல்லை, இது ஜென்ரலாக எல்லா லைஃப்க்கும் வந்து விஷயங்கள் ரொம்ப உதவும். எனக்கு எல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, எனக்கு தெரியும் நெடும் பற்றி எனக்கு தெரியும், ஆனால் என்னென்னு தெரில பிஸ்னஸ் டெவலப் மாட்டேக்கு, என்னென்னு தெரில இன்கம் வர மாட்டேக்கு, என்னென்னு தெரில அந்த லெவலில் கூட்ட முடியல. கஞ்சா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா மாதிரியா கூட்ட முடியல? எல்லாம் தெரியும் நெட்ஒர்க் பற்றி எல்லாம் தெரியும், மாதிரியா டெவலப் பண்ணலாம், மாதிரியா எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டீங்க, அது தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது என்ன தெரியுமா, மொத விஷயம் நெடுமாக்கில் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா, உலகத்தை மாற்றணும், உலகம் செஞ்சாலும் உலகம் சரி கிடையாது, எல்லாம் கேன பசங்க இப்படியே நினச்சி மூவ் ஆகுறது. உங்கள் தப்பே அங்கே தான், உலகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு இம்பார்ட்டன்ட் கிடையாது, முதல்ல நீங்கள் சேஞ்ச் ஆகணும். ஓகே, என்றைக்கு நம்ம சேஞ்ச் ஆகிறோமோ உலகம் மாறும். ஓகே, மொத விஷயம் தெரிஞ்சுக்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் சேஞ்ச் ஆகுங்க. நீங்கள் பெட்டர் ஆகிட்டீங்கன்னா உலகத்தை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும், அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தான், நீங்கள் தான் அதை மாறணும், நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் அதை எப்படி பண்ணு தெரியணும். நெடுமகளை நீங்கள் முதல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாறுங்க. ஓகே, இளர்ந்தான் வெற்றியை நோட்டு, நான் வெற்றியை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், சக்ஸஸ் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன், என்றைக்கு நான் அதை அடைஞ்சிருவேன் என்றைக்கும். நீங்கள் தான் சொல்லுங்க சார், உங்கள் வீடு வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசம் இருக்கு, நான் தானே சொல்கிறேன். வெற்றியை நோக்கி ஓடாதீங்க, ஓடாதீங்க வெற்றியை நோக்கி. நீங்கள் அப்படி ஒரு ஆள் ஆகுங்க, வெற்றி உங்களை நோக்கி வரணும். எப்படி இந்த டைலாக் எப்போ அடிக்காதீங்க, வெற்றி நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், அந்த இலக்கை நான் அடைஞ்சிடுவேன், அதை புரிஞ்சிடுவேன். நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சன் ஆகணும், உங்களை நோக்கி வெற்றி வரணும், அப்புறம் நீங்கள் அதை அடையணும். கவர்மெண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ நீங்கள் தான் முதல்ல ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாறணும். அது எப்படின்னு கேட்கிங்களா, அதுக்கு தான் நீங்கள் என்கிட்ட வரணும்னு சொல்கிறேன். இல்லை இல்லை சொல்கிறேன், நான் கோவப்படாதீங்க. நான் வந்து என்னைக்கெல்லாம் என்ன நிறைய பர்சனல் மட்டும் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி இதில் ஒன்று சொல்லிடுறேண்ணே, திரும்ப அடிக்கலாம் வரக்கூடாதுண்ணே, இப்படி நல்லா நினச்சி முடிவேட்டேண்ணே. நான் டென்த்து டுவெல்த்தான் படிக்கும்போது, டென்த்து லெவன்த்துலாம் படிக்கும்போது வேலை ஜொலி கிடையாதுல, சும்மா எதையாவது காலேஜ் போகணும், ஸ்கூலில் திறந்து விட்டோன்னே காலேஜ் போனோன்னா உடனே இனி லவ், இனி கேர்ள் ஃப்ரெண்டு, இனி அப்படி சுற்றுறது, அப்படி தான் தெரிஞ்சு. படிப்பு பற்றி எதுவும் தெரில, எடுத்திருந்தது சயின்ஸு, ஆனால் நினப்பெல்லாம் இப்படி ஒருவேளை நம்ம கூடாது கூட சேர்ந்து அப்படியே தான் தோணிச்சு நம்பத்தில்லை. நீங்கள் நிறைய நல்ல நல்ல பிள்ளைலாம் நிறைய படித்து வந்துருப்பீங்க, நமக்கு அப்படிலாம் தோணலை. அப்போது எந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தாலும் சரி, இந்த இந்த ஃப்ரெண்ட் நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும், இந்த கேர்ள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகணும், இப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும், அப்படி ஒரு புனுங்க கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணிச்சு. அப்புறம் எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் நம்ம வந்து சரி செட் பண்ணோன்னு பார்த்தா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை செட் ஆகலாம், மூஞ்சி மாறையும் இப்போமே இந்த நிலமை, முதல்ல இருக்க மூஞ்சி இன்னும் கொடூரமாக இருக்கும், பார்க்க முடியாது ஸ்கூல் டேஸில் போட்டு, இப்போ தான் காட்டுறேன், ஒரு பிள்ளைகளும் ஒன்றும் செட் ஆகலை, சாரியா. அப்புறம் ரொம்ப என்னடா இது அப்படின்னா, அதுக்கப்புறம் போக போக சரி இந்த ஃப்ரெண்டுக்கு ரெண்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது போகிறது, வேலையை தொலை பார்ப்போம்னு சொல்லிட்டு என் வேலை, என் படிப்பு, என் ஃபோக்கஸ், என் பிஸ்னஸ், என் ட்ராவல், என்னென்னே டெவலப் பண்ணுறது அதில் ஃபுல்லாக நான் ஐக்கியமாயிட்டேன். நான் புக்ஸு ஸ்கூல் டேஸில் தான் படிப்பேன், அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக படிக்கேன், ஏன்னா ஒருத்தருமே பிடிக்க மாட்டேங்க நம்மளை அப்படி, நம்ம படி என் புக்ஸ் படிக்கிறது அது படிக்கிறது எல்லாம் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபர் வந்துச்சு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, காலேஜ் படித்து வேலை சொல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன், அப்போது தேடி தேடி அலைஞ்ச ஒருத்தருமே கிடைக்க மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி என் வேலை செல்ல அவ்வளோ டென்ஷன், என் படிப்பு அதெல்லாம் நான் ஏன்னா நான் உடனே வேலை ஜாயின் பண்ணிட்டு உடனே படிப்பு, என்னோடய இன்னொரு கிளாஸஸ்ஸு, என் ட்ரைனிங்கு அப்போமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் 2500 சம்பளத்தில் 2000 வரும் ட்ரைனிங் மட்டுமே கொடுப்பேன் என்னோடய டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அப்போலாம் நான் ஃபுல்லாக அதில் இறங்கின உடனே அப்புறம் தான் எனக்கு வந்து மக்கள்லாம் ஆஃபர்லாம் வர ஆரம்பிச்சு. உடனே அப்புறம் லீடு பாஸ் அப் பண்ணிட்டேன், ஏ தம்பி அண்ணே ஃப்ரெண்டு என்ன பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் தலையிடலை, என் வேலைன்னு சொல்லி வந்துட்டு நான் பார்த்துட்டேன்.
அந்த விஷயம் நான் ஒன்று படித்தேன். அதாவது நம்ம எப்பவுமோ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து எது பின்னாடி ஓடக்கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு பணம் வரல சார், பணம் இல்லை, பணம் ஒன்று, பணம் பணம் பின்னாடி ஓடாதீங்க, பணம் வராது. நீங்கள் அட்ராக்டிவாக மாறுங்க, பணம் உங்களை நோக்கி வரும். இந்த வீடியோ மூலமாக நான் சில பேருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். நிறைய பேர் எனக்கு திடீர் திடீர்னு கால் பண்ணிடுவீங்க, இல்லையா? நான் எங்கேயாவது நடந்துகிட்ருப்பேன், போயிட்டுருப்பேன், ஃபேமிலி கூட இருப்பேன், அல்லது வேறு ஏதாவது டென்ஷனில் இருப்பேன், வேறு ஏதாவது பிரச்சனை இருப்பேன். நான் எப்பவும் வீடியோவில் நல்லா சிரித்து சிரித்து பேசுனேன், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஆள் சார் அப்படின்னு எப்போவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முடியுமா? வேலையும் ஜோலி ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ சார் சொல்லுங்கள், சார் சொல்லுங்கள், 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 என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள், சொல்லுங்கள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணு சார் சொல்லுங்கள், சொல்லுங்கள். அப்புறம் டிஃபென்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இப்படியே கேள்வி கேட்டானே, தினமும் உட்காந்து நான் கால் சென்டர்லேயே எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன, அது சொல்லுங்கள் சார், இது சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கண்ணா. ஏன்னா அப்படி அப்போது ஒரு நாலு பேர் அப்போ தான் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அஞ்சாவது பேர் தான் ஃபோன் பண்ணிவிடுவோம், சொல்லுங்கள் சொல்லுங்கள், எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஆ சரி என்ன, சரி என்ன அப்படின்னு கேட்டேன். நான் அட்ராக்டிவ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் விட்டு அதனால் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ யாருக்காவது எப்போமாவது இந்த மாதிரி நான் எனக்கு நீங்கள் பண்ணுறது எனக்கு மொதல் கால். நீங்கள் என் வீடியோ பார்த்து பழகி எனக்கு பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு முன்னிட்டு எத்தனை பேர் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அந்த டென்ஷனில் இருப்பேன். உங்கள் கொள்ளும் போது சரி இப்போ என்ன 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 இது ஜாயின் பண்ண, என்ன கேட்கணும் உங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி நான் பேசினேன், நான் மன்னிச்சிருங்க. நீங்கள் கொடுக்குற மதிப்பு தான், ஹலோ அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னா, நீங்கள் மதிப்பு கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் சரி நான் என் வேலையை பார்த்துட்ருப்பேன். சாரி அப்படியும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் அனுப்பியா அன்பு நான் நல்லாவே தெரியும். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த கதையை நான் சொல்லது கிடையாது, ஏன்னா எனக்கு என்ன தோணுதோ எனக்கும் யூடியூப்காரனுக்கும் சம்பந்தம், ரைட்டாக நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வீடியோ எடுத்து போட்டுருவேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி நான் ஒன்றும் நடிகர் கிடையாதுடா, எல்லாம் உங்கள் அன்பில் தான் என்னை வாழ வைத்த தமிழ் குடும்பம் அப்படிலாம் பேசுவாங்களே, நான் அப்படிலாம் பேசு கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியல நான் சரியாக பேசுகிறேன்னு தெரியல. ஓகே, எல்லோரும் அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவங்களாம் படம் வரும்போது அவங்கள காணாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க படம் வரும்போது இன்டர்வியூக்கெலாம் வந்துடுவாங்க. அவங்க படம் வரும்போது இன்டர்வியூ பேசுவாங்க, அவங்க லைஃப்பை பற்றி பேசுவாங்க. எதுக்கு பேசுகிறாங்க? அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள், அவங்கவுங்க கலையாக ஏன் கரெக்டாக பார்க்குங்க. வீடியோ இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறது எதுக்குன்னா, அவங்க படம் ஓடும்ல, அந்த படம் ஓடட்டும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அடுத்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம் எப்போ அவங்கவுங்க படம் வருதோ அப்போ தான் அவங்க இன்டர்வியூ வருவாங்க. எல்லோரும் அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டுங்க. உங்கள் வேலை என்ன வேலை அதை நீங்கள் பாருங்கள். என்ன, ஓகே, இது அந்த ஃப்ளோவில் வந்துட்டு அதனால சொல்லிட்டேன். மேட்ரு என்னென்னா நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக மாறணும், அது சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் அது நினச்சி வாட்ஸ்அப் ரெக்கார்ட் அனுப்புங்க, நான் பார்க்கும்போது அந்த மாதிரி சொல்கிறேன். அட்ராக்டிவ் பர்சனாக நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு எல்லோரும் ஓகே. இதுக்காக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் சாலு பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் உங்களோட பழக்க வழக்கங்கள், உங்களோட டெவலப் பண்ணுற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயத்தில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி ஆகும்போது வரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆளானை ஆகும்போது உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். அது அதுக்குண்ட வழிகள்லாம் கண்டுபிடிங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், நான் சில வேலையெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரே டயத்தில் பதினேழு ஜாப் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்த வேலைக்கு போகும்போது நான் உடனே அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருவேன். இன்டர்நெட்டில் ஹவு டு சர்ச் ஜாப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் செட்டிங் பண்ணி வச்சுருவேன். டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுன்னா வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஜாப் வந்து நாலு ஜாப் வரும், அந்ததுக்கு ஒரு ஆஃபருக்கு நான் நாலு ஆஃபர் கையில் வச்சுருப்பேன். அதில் நான் செலக்ட் பண்ணுவேன் எந்த கம்பெனிக்கு போகணுன்னு, கம்பெனிக்காரன் செலக்ட் பண்ண மாட்டான். இப்போ நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா, நிறைய பேருக்கு இருந்தால் தான் நீங்கள் சாய்ஸ் பண்ண முடியும், ஒருத்தராக இருந்தால் நீங்கள் சாய்ஸ் பண்ண முடியாது இல்லையா, ஏதோ கிடைக்கோ அப்படி வச்சு ஓட்டிடணும். அந்த மாதிரி ஸோ அட்ராக்டிவ் பர்சனாக பாருங்கள். ஓகே, அதுக்கு என்னென்ன வழிகள் ஒன்று பாருங்கள். ஸோ நம்பர் ஒன், நம்பர் டூ முடிஞ்சிட்டு நம்பர் த்ரீ வரும். ஜென்ரலாக நம்ம சர்டிஃபிகேட்டை நம்பியோ, என்கிட்ட எந்த டிகிரி இருக்குது சார், நான் எம்பிஏ முடிச்சிட்டேன் சார், நான் பிஎஸ்சி இது சார், பிஎஸ்சி அது, அல்லது கெமிஸ்ட்ரி இது, என்ன சொல்லுங்க, ஒவ்வொரு படிப்பை நீங்கள் வந்து சொல்கிறீங்க. படிப்பு வந்து உங்களுக்கு சோறு போடும், படிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு சோறு போடும், ஆனால் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ வைக்க முடியாது. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் பண்ணும். உடனே நான் வந்துட்டு வேறு சைடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் சொல்லல, பிஸ்னஸ் பண்ணணும் கண்டிப்பாக, ஆனால் அதுக்கு படிக்கணும். நீங்கள் என்ன படிக்கணும், அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு படித்து நீங்கள் பெரிய ஆளாக முடியாது. ஓகே, அதுக்கு அடுத்தள விஷயங்கள் செல்ஃப்
ஸ்டடீஸ் படிக்கணும். என்னெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் புக்ஸ் படிக்கிறது, ஒரு நாளைக்கு எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்காது, ஒரு பேஜ் படிக்கலான்னு தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கஷ்டம். ஸோ ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது, ட்ரைனிங் பார்க்குறது, பர்சனல் கோச்சிங் எடுக்கிறது, ட்ரைனிங் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அட்டன் பண்ணுறது, என்னென்ன விஷயங்களுக்கோ படிக்கிறது, படிச்சுட்டே இருக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் அவங்களை லைஃப்பில் முன்னேற்றம். இந்த மூணு விஷயம் பண்ணாமல் இந்த ஷார்ட்கட்டில் யாராவது ஜெயிக்கிறது வராங்க. ஒன்று வந்து என்ன மிஸ்டேக்னாலும் அவன் மிஸ்டேக்கு, இவன் மிஸ்டேக், இவன் சரி கிடையாது, உலகம் சரி கிடையாது, க்ளோஸ் ஆக மாட்டேங்காம் சார், கூப்பிட்டா வர மாட்டேங்காம் சார்னா அவன் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை, நீ சேஞ்ச் ஆகணும். அவனை எப்படி கூப்பிட்டா வருவான், அவனை எப்படி கூப்பிட்டா க்ளோஸ் ஆகும், அப்படி எப்படி கூட நடக்கும், நீங்கள் தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு இதையும் தேடி ஓடாதீங்க, ஓடிக்கிட்டே நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சன், அதுக்குண்டான குவாலிட்டி பர்சனை பாருங்கள், உங்களை தேடி எல்லோரும் வருவாங்க, உங்களை தேடி நீங்கள் பண்ணதான். ரெண்டாவது விஷயங்கள், மூணாவது விஷயங்கள், அதுக்குண்டான விஷயங்கள்லாம் படிங்க, எங்கே எங்கே எப்படி எப்படி எதை எதை படிக்கணும் படிங்க. எனக்கு கோச்சிங்க்கு ஒருத்தவங்க பேசினாங்க, ஓகே, என் சிஸ்டர் மாதிரி அவங்க, அவங்க எனக்கு சொன்னாங்க, எனக்கு அந்த ரொம்ப நல்லா படித்தேன், நான் எல்லோரும் எனக்கு சொல்லுங்கள் சார், பேரை சொல்லுங்கள் பேரை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைனாங்கலாம். இப்போ வந்து நான் பேரை சொல்ல ஆரம்பிக்கேன், யார் யார்ட்டர் என்ன பேசுன்னு பேரை சொல்கிறேன். ஸோ ராஜலக்ஷ்மின்னு அவங்க என் சிஸ்டர் மாதிரி, அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி சார் உங்கள் ட்ரைனிங் ஒன்று அப்படி இப்படி சொன்னாங்க. அப்போ சரி ஃபீஸஸ் என்ன கேட்டாங்க, நான் ஃபீஸ் பற்றி எல்லாம் சொன்னேன், ஓகே அப்படின்னு. அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க சார், ஒரு டைலாக் நான் ஃபஸ்ட்டே கேட்ட டைலாக், அதாவது நெல் போடாமல் நெல் வளராது அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா நான் பாம்பேலங்க யாரும் நெல் டைலாக் யாரும் சொல்லித்தரல, அங்கே நான் இப்போ பேசினோன்னா நெல் டைலாக்ஷன் நான் சூப்பராக இருந்துச்சு, நெல் போடாமல் நெல் வளராது அப்படின்னு. எல்லாருக்கும் ட்ரைனிங் வேணும், எல்லோரும் படிக்கணும், எல்லாம் சும்மா வேணும், எல்லாம் ஃப்ரீயாக வேணும். அவங்க லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க, ஆனால் யாருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கக்கூடாது, அல்லது பணமே கொடுக்காமல் படிக்கணும் சார், எங்கே இருக்குது சார் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மென்டாலிட்டியில் நீங்கள் வந்து படிக்கவே முடியாது, இந்த மென்டாலிட்டி இங்கே முன்னேற முடியாது. ஸோ அதாவது சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு எதுக்குனாலும் ரெடி சார், நான் என்ன பண்ணதுக்குனாலும் ரெடி, எல்லாம் பண்ணதுக்கு ரெடி. அப்போ நல்லா உழுதாச்சு தண்ணி, உழுதாச்சு தண்ணி கிண்ணி போட என்ன கலகெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் நெல் போடணும்ல, உள்ள நெல் போட்டால் தானே நெல் வரும். ஓகே, ஸோ அந்த விஷயத்தை பயப்படாதீங்க. நான் சொல்லுதேன், எங்கள் அம்மா என்னை இன்னும் கேவலப்படுத்தவங்களா என்ன பண்ண தெரியாது, இப்போ கூப்பிட்டு போனால் இதுதான் என் மூத்தமா, ஓகே இவன் 2500 சம்பளம் இருக்கும்போது 2000 படிக்கிறது கொடுப்பான் அப்படின்னாங்க. இப்போ 2 லட்சம் 3 லட்சம் மட்டும் தான், அதுலேயும் 2 லட்சம் படிக்க தான் கொடுக்குவோம் வாய்ப்போம், இப்போவும் அப்படி தான் இருக்கா அப்படின் சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் அப்படி வளர்ந்தவன், நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ நீங்கள் படிக்க கொடுக்கும்போது தான் படிக்க விஷயங்கள் வரும், தான் உங்களுக்கும் டெவலப் ஆகும். இப்போது அந்த விஷயங்கள் எனக்கு எவ்வளோ முன்னேற்றத்தை கொடுத்துருக்கேன், நான் வேலை லைஃப்பில் எந்த அளவு போயிருக்கேன் அப்படின்னு எனக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த விஷயங்கள்லாம் என்னை மாற்றுச்சு. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன், இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரகிளிங்லேருந்து வெளியே வந்துடுங்க. ரீகேப் ஒன் செகண்ட், எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்க சேஞ்ச் ஆகணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் டெவலப் பண்ணணும், நீங்கள் முன்னேறணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அட்ராக்டிவ் ஆலாக மாறுங்க. ஓகே, மூணாவது பாயிண்ட்டு, வெறும் புக்குக்கு படித்து அது படித்து பெரியலாக முடியாது, என்ன படிக்கணும், நீங்கள் வெளியுள்ள படிக்கணும், வெளியுள்ள ட்ரைனிங், உலக வாழ்க்கை ட்ரைனிங்ஸ் அது படிக்கணும். இப்போ என் பொண்ணுக்கு வந்துட்டு ஓப்பன் டே கிளாஸ் இருந்துச்சு, அங்கே போயிட்டு வரும்போது எல்லோரும் பெரிய பெரிய புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க, என்ன சொன்னால் படிச்சுட்ருக்காங்க. அந்த ஒவ்வொரு மார்க்ஸுக்கு அந்த டீச்சரை பார்த்து, இந்த டீச்சரை பார்த்து, எனக்கு கலெக்டரை 7ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளைக்கு எனத்தை போட்டு அதெல்லாம் செக் பண்ணு, நான் எதையா படித்து வெளியாகமா, நமக்கு மேட்ரு வந்து படித்து ஸ்கூல் சர்டிஃபிகேட் படுத்து நம்ம பெரியாளாக போகிறது, நம்ம கதை வேறு மாதிரி போயிட்டுருக்கு, நம்ம அங்கே போகணும், நம்ம ட்ரைனிங் இன்னிங் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி லைனில் போயிட்டுருக்கேன், ஏன்னா நான் பியூர் அண்ட் பியூராக, ஏன்னா அவள் டாக்டர் இன்ஜினியர் ஆக போகிறது கிடையாது, அல்லது அந்த மாதிரி படிப்பு படித்து போக போகிறது கிடையாது, ரைட்டா. இது உலக புக்குனா ஒவ்வொருத்தர் ஆட்டோபயோகிராஃபி, நெப்போலியன் ஹில் ஸ்கூலில் அது புக் படி, வாரன் பஃபெட் ஸ்கூல் படிங்க, ரைட்டா, 4 hours a day புக் இருக்குது, இந்த மாதிரி புக்ஸ்லாம் படித்தா உங்கள் வாழ்க்கை எங்கேயும் மாறும். இந்த புக்ஸில் நான் இன்னும் இந்த விஷயங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எவ்வளோ யூஸ் ஆச்சுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அதாவது ஃபோன் அடிச்சுனே ஒன்று, ஏ இது செஞ்சு அது செஞ்சு சார் அவங்க மீட் பண்ணணும், ஊருப்பா எதுக்கு மீட் பண்ணணும் சொல்லு, என்ன மேட்ரு சொல்லு, அர்ஜென்ட்டாக சொல்லு. இந்த சிம்பிள் சிம்பிள் நிறைய விஷயங்கள், கம்யூனிகேஷனுக்கு எல்லோரும் கால் பண்ணி, அவன் கால் பண்ணால் நான் வெட்டிங்கில் இருப்பேன், நாலு கால் பண்ணால் அவன் வெட்டிங்கில் இருப்பான், இப்படியே ஒரு 2 நாள் ஓடும். ஆடா வாட்ஸ்அப் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புப்பா அப்படின்னா அவன் எப்போ தூங்குவான்னு எழுந்தான் பார்த்துக்கிடுவான், நான் எப்போ எழுந்திக்கினா பார்த்துக்கிடுவான். கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எப்படி வளர்க்கணும், இது வாட்ஸ்அப்லலாம் பண்ணணும்னு சொல்லித்தரல, கம்யூனிகேஷன் எப்படி சூப்பராக பண்ணணும்னு சொன்னாங்க, நானும் கண்டுபிடிச்சதெல்லாம் செஞ்சேன். ஸோ
செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.